ராம் ஃபோரில் அவனோட எக்ஸாஸ்ட் சவுண்டு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் டயர் வந்து கிட்டத்தட்ட பாதி கண்டிஷனில் இருக்கான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம பவர் ஃபீல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கான்ட்ட. ஹே நண்பா, வெல்கம் டு சேனல் உங்கள் பியர்ட் மேன். நண்பா, ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மளுடைய கண்டென்ட் என்னென்னா, நம்மளுடைய ஹிமாலயன் ஸ்கிராம் ஃபோரில் அவனுடைய ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். 15,000 கிலோமீட்டர் ஓட போகிறான். இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் 38 கிலோமீட்டர் ஓடினா அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் ஓடிடுவான். ஆக்சுவலாக இவனை வாங்கினது வந்து 2022 அக்டோபரில் நம்ம வாங்கினோம். இன்னும் ஒரு 2 மாதம் ஆச்சுன்னா ஃபுல்லாக 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து இவனுக்கு எத்தனை சர்வீஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த 2 வருஷத்தில் எத்தனை சர்வீஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 சர்வீஸ் பார்த்துருக்கோம். 4 ஃப்ரீ சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5வது வந்து பெய்ட் சர்வீஸ். ஒரு ஃப்ரீ சர்வீஸும் எவ்வளோ செலவாகும் நண்பா அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வந்து 1000 ரூபா செலவாகும் நண்பா. 1000 1200 ரூபா 1500 ரூபா வரைக்கும் செலவாகும். நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகிரும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து மெட்டீரியல் மட்டும் ஃப்ரீ கிடையாது, நம்ம என்னெல்லாம் மாத்திரமோ அதோடைய லேபர் ஃப்ரீ, மெட்டீரியல் ஃப்ரீ கிடையாது நண்பா. இந்த 4 சர்வீஸும் அதனால் வந்து எப்படியும் வந்து நமக்கு எப்படியும் வந்து ஒரு 1000 ரூபா கண்டிப்பாக செலவாயிரும். அதனால் 4 ஃப்ரீ சர்வீஸா, அப்போ 4000 ரூபா வச்சுக்கோங்க, 5000 ரூபா வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெய்ட் சர்வீஸ், அது ஒரு 2000 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 7000 ரூபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இடையில ஏதோ 2-3 உடஞ்சிச்சு, அதை மாற்றினேன். அதுக்கு ஒரு 1000 ரூபா செலவாச்சு இண்டிகேட்ரு அப்படின்னு மாற்றினேன். அதுலேருந்து அதில் வந்து ஒரு 1500 கிட்ட செலவாச்சு. இண்டிகேட்டர் 450 ரூபா வந்துச்சு. அப்புறம் வேறு எதுவும் மாற்றினேன், அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆமாம், கிட்டத்தட்ட 1500 என்னமோ ஆச்சு கிட்டத்தட்ட. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு 2000 ரூபா ஆச்சு. கிட்டத்தட்ட 8000 வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் செலவாயிருக்கு. ஒரு டயர் மாற்றிருக்கோம், அது ஒரு 4000 ரூபா ஆச்சு. வீல் அலைன்மெண்ட் எல்லாமே டயர் மாற்ற மோசில் பார்க்கணும், கிட்டத்தட்ட அது ஒரு 4000 ரூபா ஆச்சு. அப்போ கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் ஹிமாலயன் ஸ்கிராம் 4 நம்ம செலவழிச்சது வந்து 12,000 to 13,000 அப்படின்னு பார்க்கும் மோசில் ஒரு பட்ஜெட் வைஸில் ஒரு நல்ல சர்வீஸ் பாயிண்ட் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தென் வந்து வண்டியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங், செம ஹேண்ட்லிங், சூப்பராக இருக்கும். டூரிங்க்கும் சரி, டிராஃபிக்கில் ஓட்டுறக்கும் சரி, சூப்பராக இருக்கும். டிராஃபிக்கை பொறுத்தவரையில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். மற்றபடி லாங் டூரிங்கில் அவ்வளோ ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது நண்பா. மற்றபடி ஹேண்ட்லிங் சூப்பர் ஹேண்ட்லிங். மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். லாங் டூரிங் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 அபோ தான் கிடைக்கும். நம்ம பைபாஸ்லலாம் ஓட்டுறோம், லாங்காக போயிட்டே இருக்கும் அப்படின்னா அபோ 30 தான் கிடைக்குது. டிராஃபிக்கில் 25 to 30 மஸ்ட் கிடைக்குது நண்பா, நான் ஃபீல் பண்ண வரைக்கும். அதுக்கப்புறம் வைப்ரேஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90 அபோ இல்லை ஒரு 100 அபோ வைப்ரேஷன்ஸ் இருக்குது நண்பா. ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீட்னா 90 to 100 ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீடு, அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு கரெக்டான ஸ்பீடாகவும் ஃபீல் பண்ணுறேன். 90 to 100 அழகாக க்ரூஸ் பண்ணலாம். என்ன ஒரு 100 to 120 கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி 90 to 100 ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீட் தான் நண்பா, ஒரு சேஃபான க்ரூசிங் ஸ்பீடு. அது வண்டியோடைய ப்ளஸ்ன்னு ஃபீல் பண்ணுறேன். மைலேஜ் ப்ளஸ்ன்னு ஃபீல் பண்ணுறேன். ஹேண்ட்லிங் ப்ளஸ்ன்னு ஃபீல் பண்ணுறேன். சர்வீஸ் பாயிண்டில் எனக்கு வந்து நான் ஃபீல் ஆகிறேன், ஒரு ப்ளஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு 400 சிசி பைக்கு, 411 சிசி பைக்கு, 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8000 தான் செலவாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாயிண்ட் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரே ஒரு திருப்பி இந்த கான்செப்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, அது அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணாங்க. 2 டைம்ஸ் வந்துச்சு, 2 to 3 டைம்ஸ் வந்துச்சு கான்செப்ட் ப்ராப்ளம், அது அவங்களே மெக்கானிக்கே அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு எனக்கு எந்த செலவும் ஆகலை. ஆனால் உள்ள ஒரு ரேசர் மட்டும் மாற்றணும்னாங்க, ஆனால் அதை மாற்றாமல் எனக்கு இது வரைக்கும் ஓடிடுச்சு கிட்டத்தட்ட. அப்படி அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போதுல எல்லா ஹிமாலயனுக்குமே வந்து இந்த கான்செப்ட் ப்ராப்ளம் வருது ஓவராலாக. அப்படி பார்க்கும்போதுல அந்த பாயிண்டில் வந்து நமக்கு சர்வீஸ்க்கு பெருசாக செலவாகலை அப்படிங்கும்போதுல அதை நான் ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் நண்பா. சர்வீஸ் பாயிண்ட்டும் ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணேன். மற்றபடி மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியுடைய ஹீட்டிங் இஷ்யூஸ் மைனஸ்ன்னு ஃபீல் பண்ணுறேன். எனக்கே ஒரு திருப்பி கை சுட்டுருக்கு, என்னடா அழுக்காக இருக்கேன்னு. சும்மா பக்கத்தில் தான் ஒரு சின்ன ரைடு தான், தொட்டினே டப்புன்னு சுட்டுட்டு அந்தளவுக்கு ஹீட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் டிராஃபிக்கில் ஓட்ட முடிச்சுனா கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். இந்த 2 இயர் 3 இயர் போட்டு மாற்றி ஓட்ட முடிச்சுனா கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். அதே ஒரு 4-5 இயர் ஓட்டிகிட்டு இருக்கோம், ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி ஓட்டினாலும் பெருசாக ஹீட்டிங் இஷ்யூஸ் தெரியாது நமக்கு லாங் டூரிங்கில். மற்றபடி டிராஃபிக்கில் கண்டிப்பாக ஷுவராக தெரியும், அது ஒரு மைனஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். தென் வந்து ஸ்போக்ஸ் ஃபீலை நான் ஒரு மைனஸாக ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், ஸ்போக்ஸ் ஃபீலை நான் ஒரு மைனஸாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஸ்போக்ஸ் ஃபீல்னால நமக்கு வந்து அவங்க வந்து டியூப்லெஸ் கொடுக்கல, டியூப் டயர் கொடுத்துருக்காங்க. டியூப் டயர் கொடுத்தனால நமக்கு வந்து என்ன ஆகுது, அடிக்கடி எங்கேயாவது வந்து
பஞ்சர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. எனக்கே ஒரு தடவை பஞ்சர் ஆகிருக்கு, நானே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கும் போச்சில் அது ஒரு கடுப்பாக இருக்குது. என் வண்டியிலே என் டேங்க் பேக்கில் எப்போவுமே வந்து ஒரு டயர் இன்ஃப்ளெக்டரும் ஒரு டியூபும் வச்சுருக்கேன், பேக் டியூபும். ஏன்னா எந்த டயர் வந்து மோசமான கண்டிஷனில் இருக்கோ அந்த டயரோட டியூப் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு சேஃபு, அதோடைய டூல் கிட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம சேஃபு. டயர் இன்ஃப்ளெக்டர்னால் இந்த காற்று அடிச்சுக்கலாம், நம்மளே வந்து எலக்ட்ரிக்கில் இருக்கும், நம்மளே காற்று அடிச்சுக்கலாம், அதுவும் சேஃபு. மற்றபடி வண்டியுடைய மைனஸ்ன்னு வேறு எதுவும் நான் பெருசாக ஃபீல் பண்ணல. இந்த ரெண்டு வருஷத்தில் நான் ஓட்டினதில் பெருசாக வேறு எதுவும் ஃபீல் பண்ணல. வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ பெருசாலாம் கிடையாது நண்பா. அப்படிங்க மூச்சில் ஏன்னா பழைய புல்லட்லலாம் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும், அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணல. இதில் வைப்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். மற்றபடி வேறு எதுவும் நான் மைனஸாக பெருசாக ஃபீல் பண்ணல. வண்டியை பார்த்தீங்கன்னா வண்டியுடைய சீட் ஹைட் வந்து 795 சீட் ஹைட்டு, வண்டியுடைய சீட் ஹைட்டு. வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 mm. கரெக்டாக யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, ஒரு அபோவ் 5.6லேருந்து அபோவ் 5.6க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹிமாலயன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கிராம் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு 6க்கு மேலே போகிறவங்க வந்து 6 feet இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஹிமாலயன் 450 போகலாம். அது 825 சீட் ஹைட்டு, சரியா? ஒரு 510 இருக்கிறவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். எனக்கே வந்து ஹிமாலயன் 450 வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இதளவுக்கு கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இது வந்து 795 சீட் ஹைட்டு, இது வந்து 19-inch வீலு. ஹிமாலயன்ஸ் 450 வந்து இப்போ வந்திருக்க மாடல் வந்து 21-inch வீலு. அப்படிங்கும் போச்சு நான் அந்த வேரியண்ட்டை பார்த்துக்கோங்க. இதோடைய டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 100/90, பேக் டயர் சைஸ் வந்து 120/90, வீல் சைஸ் வந்து 17. மற்றபடி ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக்கை பற்றி பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm, பேக்கில் வந்து 240 mm. பேக்கில் சிங்கிள் பிஸ்டனு, ஃப்ரண்ட்டில் டபுள் பிஸ்டனு. மற்றபடி வண்டியை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வந்து டெலஸ்கோபிக்ஸ் ஃபோக்ஸ் தான். இப்போ வர ஹிமாலயனில் வந்து அப்சன்டைஸ் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வருது, நான் இதுக்கு வந்து டெலஸ்கோபிக்ஸ் ஃபோக்ஸ் தான். ட்ராவல் வந்து 170 mm என்னமோ ட்ராவலு. பேக் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான், அது 190 mm என்னமோ வீல் ட்ராவலு. மற்றபடி வண்டியை பற்றி பார்க்கனா வண்டியுடைய பவர் வந்து 24 BHP தான் பவரு. இப்போடைய ஹிமாலயன் 450க்கு வந்து 39.45 என்னமோ BHP பவர், சரியான பவர் வண்டி இப்போ வர்ற வண்டிக்கு. டார்க் வந்து 32 Nm டார்க்கு, இப்போ வர்ற ஹிமாலயன் 450க்கு வந்து 40 Nm டார்க் வரும். அப்படி பார்க்கும்போதுல வண்டி இப்போ வர்ற லிக்விட் கூல் இன்ஜின் ஷோப்பாக வந்து செம பவரு. இது வந்து ஆட் கூல்ட் இன்ஜின் தான், ஆனால் வண்டி குறை சொல்ல முடியாது நண்பா. 2.5 lakh பட்ஜெட்டுக்கு சரியான வண்டி, சூப்பரான வண்டி. இப்போ நீங்கள் ஹிமாலயன் 450 வாங்கினா கிட்டத்தட்ட 3.5 lakh ஆயிரும். அதை கம்பேர் பண்ண மூச்சில் இது 1 lakh கம்மி. அப்படிங்கும் மூச்சில் வந்து நமக்கு வந்து சூப்பரான வண்டி. இந்த பட்ஜெட்டில் என்ன வண்டிலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி அட்வென்ச்சர் இருக்குது, எஸ்டி ஸ்கிராம்ப்ளர் இருக்குது, அப்புறம் கேடிஎம்மில் வந்து 250 அட்வென்ச்சர் இருக்குது. அப்படி இந்த வண்டி கம்பாரிசனுக்கு 2-3 வண்டிங்க இருக்குது. மற்றபடி மீட்ரு வந்து செமி மீட்ரு தான், ஸ்பீடோமீட்ரு மட்டும் அனலாகில் இருக்கும், ஓடோமீட்ரு மட்டும் டிஜிட்டலில் இருக்கும். பிரேக்கிங் பற்றி சொல்லிட்டேன், வண்டி இன்ஜினை பற்றி சொல்லிட்டேன். இதுதான் நண்பா நம்ம ஹிமாலயன் ஸ்கிராம் 411 ரிவ்யூ. வண்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நிறுத்திப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 வருஷம் வச்சு ஓட்டியிருக்கேன், இவன் இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டு டயர் வந்து கிட்டத்தட்ட பாதி கண்டிஷனில் இருக்கான் ஃபீல் பண்ணுறேன். பேக் டயர் நான் இப்போ மாற்றினது. பேக் டயரு ஓகேவா நண்பா? ஓகே நண்பா, நம்மளுடைய ரிவ்யூ. ஆக்சுவலாக இவனுடைய பவர் எப்படி இருக்கான் இப்போ அப்படி நம்ம ஃபீல் பண்ணி பார்ப்போமா. வாங்க, இந்த ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் நேர் ரோடு இல்லை, ஆக்சுவலாக தேர்ட் கியரில் 75 என்னமோ
இயரில் ஆக்சுவலாக 90 ஆக்சுவலாக பவர் பார்க்க முடியல நண்பா. நான் மெயின் ரோடு வந்துட்டு உங்களுக்கு பவர் எப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணி காமிக்கிறேன். அந்த ரோட்டில் நம்ம பவர் ஃபீல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கான்ட்டு. ஓகேவா? ஹே நண்பா, இந்த ரோட்டில் நம்ம பவர் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கியரு தேர்ட் கியரு 80. வண்டி நிறைய வருது. நம்ம ஃபோர்த் கியர் கியர்ல கிட்டத்தட்ட அவ்வளோதான் நண்பா. ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட இந்த ரோட்டில் ஓட்ட முடியலனால ஆக்சுவலாக 100 110 நண்பா. ஆக்சுவலாக சிங்கிள் வே, இதில் நம்ம இவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடாது. 110 ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு. இவனுடைய பவர் இவ்வளோ இருக்கிறதே பெரிய விஷயம். 24 BHP பவர் தான், கிட்டத்தட்ட 110 ரீச் ஆகிறான். 15,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான். எனக்கு என்னமோ ஃபீல் கூட தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஏதாவது ஹிமாலயன் ஸ்கிராமை பற்றி, 411 பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள், டெக்ஸ்ட்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் சில பாயிண்ட்ஸ் விட்டுருக்கலாம். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக ஃபன்னாக ஜாலியாக இருங்க. என்றும் உங்கள் பியர்ட்மேன். நண்பா, நம்ம ஸ்கிராம் 411 உடைய எக்ஸாஸ்ட் சவுண்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.